ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையுமே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்க. ஸோ அதில் ரெண்டு விதமாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நார்மலாக வந்து ஒரு ரெஃபரல் சிஸ்டமில் எப்படி வாங்குறது, ரெண்டாவது இஎம்ஐயில் எப்படி வாங்குறது. ஸோ உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து பொங்கல் அப்போ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட இஎம்ஐயில் மகவித் மகள் டீம் மூலமாக நீங்கள் எப்படி இஎம்ஐயில் வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் விஷயம், நான் இஎம்ஐ ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, பட் அதை விட இந்த ஃபர்ஸ்ட் ரெஃபரல் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதை சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பீன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இதில் உடனில் ரெண்டு டோர் இருக்கிற மாதிரி உள்ள பீரோ, ஓகேவா? ஸோ போயோ ஸ்டாண்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே இருக்குது பாருங்கள், அதாவது கிரைண்டர், வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதனோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இருக்கு இல்லையா, இதில் எல்லா திங்ஸுமே, அது நான் சொல்கிறது வந்து இது வந்து பிளைவுட் மாதிரி இருக்கும், இது வந்து வுட்டனில் இருக்கும், ஓகேவா? இது இதுக்கப்புறம் இந்த இது எல்லாமே ஹீட்டர், அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் ஸ்க்ரீனில் காட்டுற எல்லாமே, இது எல்லாமே வெள்ளி குத்து விளக்கு, வெள்ளி சிவன் விளக்கு இல்லையா, வெள்ளி காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே இதுதான் இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னென்னா, ஒரு கோல்டு காயின் உண்டு, 1 கிராம் கோல்டு காயின் உண்டு, 1 கிராம் கோல்டு காயின் இந்த ஸ்கீமில் உண்டு இந்த ஒர்க் இல்லையா இது. ஸோ இது எல்லாமே நான் பீனு காட்டுறேன் இல்லை, அந்த பீயில் மொத்தம் உங்களுக்கு வந்து 60 ப்ராடக்ட்டோட இருக்குது. ஸோ 61 ப்ராடக்ட் இருக்குது. இந்த பீல உள்ள ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் சின்னதாக என்னென்னா, இந்த ப்ராடக்ட் அத்தனையுமே 350 ரூபா, 350 ருபீஸ் தான் இதோட ப்ராடக்ட்டு. ஸோ இதில் இருந்தாலும் பட் நீங்கள் எப்படி வாங்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 350 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்காதீங்க. 350 அப்படிங்கிறத விட்டுட்டு 1750 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1750 ரூபா, ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 1750 ரூபா ஏன் சொல்கிறேன்னா, 1750 ரூபா கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் முதல்ல, ஓகேவா? இப்போது இதில் 4 பேரை நீங்கள் 1750 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ண வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சேல்ரி கிடைக்கும். சேல்ரி என்னது, இந்த 1750 ரூபா நீங்கள் கட்டினீங்களே அதில் உங்களுக்கு 1400 ரூபா சேல்ரியாக வந்துடும். 1750 ரூபாயில் 1400 ரூபா உங்களுக்கு சேல்ரியாக கிடச்சிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ என்னது 350 மட்டும் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் ஜாயின் பண்ண என்ன ஜாயின் பண்ணீங்க, 1750 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணிங்க, அதில் 4 பேரை ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு 1400 ரூபா சம்பளம் கிடச்சிருச்சு. ஓகே, அது மட்டும் இல்லை, இந்த பீயில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ உங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணும் மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்களுக்கு வீட்டுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம். இதுக்கு கீழே கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சில பொருளுக்குலாம் 200 ரூபா போட்டுவோம், இந்த சில ஒன்றுமே போடல பாருங்களேன், ஒன்றுமே போடலாம், டெலிவரி சார்ஜ் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ இதுலேயுமே டெலிவரி சார்ஜ் கிடையாது, இப்போ இங்கே பாருங்கள் இதுலேயும் கிடையாது. இப்போ ஏன்னா இதில் மட்டும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குல்ல, ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுலாம் 1-2 பொருளில் தான் இருக்கும். இந்த வந்து திவானில் 700 ரூபா போட்டிருக்காங்க, இந்த பேக் கிடையாது, கோல்டு காயினுக்கு 1500 ரூபா டெலிவரி சார்ஜ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில பொருளுக்கு தான் டெலிவரி சார்ஜ் உண்டு, சில பொருளுக்கு டெலிவரி சார்ஜ் கிடையாது. நீங்கள் என்ன பொருள் சூஸ் பண்ணுறீங்கன்றத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பி ப்ராடக்ட்டில் தான் வரும். சப்போஸ் 1 கிராமில் கோல்டு ரிங் கூட இதில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேவா? ஓகே, இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இந்த பி ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, பி இந்த பி ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் 1750 கொடுத்து ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு கீழே 4 பேரை 1750 கொடுத்து ஜாயின் பண்ண வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 1400 ரூபா சேலரி ப்ளஸ் நீங்கள் என்ன பொருள் கேட்குறீங்களோ அந்த பொருள் உங்களுக்கு கிடச்சிடும், ஓகேவா? இது வந்து பி ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி, சி ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு 800 ரூபீஸ் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, குவாலிட்டியான ஹை குவாலிட்டியான ஃப்ரிட்ஜு, ஏன்னா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின், இதெல்லாம் அந்த ஸ்கீமில் வாங்கினதான். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோஃபா செட்டு, அதுக்கப்புறம் இந்த பூஜா ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் கோல்டு உள்ள திங்ஸ் எல்லாமே நான் இதில் வாங்கியிருக்கேன், ஓகேவா? ஸோ இது சீல உள்ள எல்லா ப்ராடக்ட்டுமே செம குவாலிட்டியாக இருக்குமா, நிஜமாகவே சொல்லணும்னா அவ்வளோ குவாலிட்டியான பொருள். கம்ப்யூட்டர்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே, நீங்கள் கம்ப்யூட்டர், இப்போ லேப்டாப், நான் வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வெளில கொடுத்தா நீங்கள் என்ன ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் வாங்கினா 14000 ரூபா, ஒரு பிசி வாங்கினா மினிமம் 14500 ரூபா. நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இப்போ ரீசெண்டாக தேவைப்படுச்சுன்னு வாங்கி கொடுத்தேன், 14500 ரூபா. பட் நீங்கள் இந்த ஸ்கீமில் வாங்கினா வெறும் 800 ரூபாய்க்கு வாங்கலாம், 800 ருபீஸில். நீங்கள் காட்டுறதோட பெரிய விஷயம்னா லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி ஸ்டாண்டு, அப்புறம் டைனிங் செட், இது எல்லாமே உங்களுக்கு எப்படி கிடைக்குது பாருங்க, வெறும் 800 ரூபாயில். ஸோ இந்த ஸ்கீமை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஸோ இந்த சீல உள்ள ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும், சீல உள்ள ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், 800 ரூபான்னு சொன்னேன். இப்போ நீங்கள் மைண்டில் என்ன வச்சுக்கணும், 800 ரூபா ஞாபகம் வச்சுக்காதீங்க, 4000 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போது நீங்கள் 4000 கொடுத்து ஜாயின் பண்ணுவீங்க, 4 பேரை 4000 கொடுத்து ஜாயின் பண்ண வைப்பீங்க. 4 பேர் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு 3200 ரூபா சேலரியாக கிடச்சிரும், 3200 ரூபா சேலரியாக கிடச்சிரும். ப்ளஸ் நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் கேட்குறீங்களோ சி ப்ராடக்டில், அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிஃப்டாக உங்கள் வீட்டுக்கே வந்துடும்,
ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்கீம். நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அடுத்தடுத்து வர்றவங்களுக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு 4 நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களும் ஒரு குறைவான, ஏன்னா எல்லாருமே இப்போ ஓடுற ஓட்டத்துக்கு 15,000 கொடுத்து ஒரு பொருளை வாங்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் கம்மியான பொருள் கிடச்சா நல்லாயிருக்கும், அப்படி தான் நம்ம எல்லாரோட மைண்ட் செட்டாகவும் இருக்குது. ஸோ அப்படி உள்ள எல்லாருமே இந்த ஸ்கீம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய எம்எல்எம் அதுமாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க, ஆனால் எல்லா எம்எல்எம்லையும் இப்படி உங்களுக்கு கிடையவே கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு 4 பேர் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு இன்கம் வராது, ஒரு 6 பேர் உங்களுக்கே 4 பேர் சேர்க்கணும், அதுக்கடுத்து 4 பேர் சேர்க்கணும், அப்படி சேர்த்துக்கிட்டே போக 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 தான் உங்களுக்கு எப்போயோ ஒரு நாள் 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். உங்களுக்கு மேலே உள்ள லீடர் சம்பாதிப்பாங்க தவிர நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது. ஆனால் இந்த எம்எல்எம் அப்படி கிடையாது, ஜஸ்ட் 4 பேர் சேர்த்து அடுத்த செகண்ட் உங்களுக்கு 3,200 சேலரி கிடைக்கும். நீங்கள் சொன்ன பொருள் நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா அடுத்த 3வது நாள் வீட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கீழே நான் வந்து ஒரு பாலாஜி மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், அந்த குரூப்பில் நம்ம டீம் பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அது தென் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குரூப்பில் நீங்கள் வாய்ஸ் நோட் போடுங்க. ஓகே, தென் இதில் வந்து ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் பார்ட் என்னது, இந்த ஸ்கீம் ரெஃபரல் ஸ்கீமில் வாங்குறது. ஓகே, இல்லை மேம் எனக்கு இஎம்ஐயில் வாங்கணும், இதில் உள்ள பொருள் எல்லாமே எனக்கு இஎம்ஐயில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், ஓகே இஎம்ஐயில் நம்மளுடைய மகவிழ்த்து மகளிர்டையும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். ஓகே, ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஏன்னா நிறைய பேர் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம், ஆனால் அவங்கள என்ன ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் 2 பேமெண்ட்ஸ் பண்ணிட்டு அதுக்காக பேமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் ஹோல் பண்ணுவோம். ஹோல் மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்கிட்ட இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட பில் கூட நான் காட்டுறேன், 8,000 ரூபீஸ் இருக்கும். நான் சொல்லலாமா, இதுதான் ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இதான் வந்து எங்கள் வீட்டில் உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இதில் பில் பார்த்திங்கன்னா 8,000 ரூபீஸ் போட்டுருந்துச்சு, 8,000 ரூபாய் போட்டுருந்து. ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் என்ன வாங்கினா ஜஸ்ட்டு 350 ரூபீஸ் தான் வாங்கினேன், 350 ரூபா. அதாவது என்ன 350 ரூபா ஸ்கீம்னா என்னது, 1,750 ரூபா நான் கொடுத்து ஜாயின் பண்ணேன், நான் 4 பேரை 1,750 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ண சொன்னேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 1,400 ரூபா சேலரியும் கிடச்சிது, ப்ளஸ் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கிடச்சிது. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே நான் 2 கிராம் கோல்டு காயின் கீழே வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த கோல்டு காயினை நான் வந்து 800 ரூபீஸ்க்கு வாங்கினேன், 2 கிராம் கோல்டு காயினை 800 ரூபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த 2 கிராம் கோல்டு காயின் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த 2 கிராம் கோல்டு காயினை நான் என்ன பண்ணேன், 800 ரூபாய்க்கு வாங்கினேன், 800 ரூபீஸ்க்கு. அதாவது என்னென்னா 800 4,000 ரூபீஸ் கொடுத்து நான் ஜாயின் பண்ணேன், 4 பேரை 4,000 கொடுத்து ஜாயின் பண்ண வச்சேன், எனக்கு 3,200 ரூபா சேலரியும் கிடச்சிது, 2 கிராம் கோல்டு காயினும் கிடச்சிது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்பிளான விஷயங்கள் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம்ப்பா. ஸோ இது எல்லாமே இது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நாங்கள் நம்ம டீம் பசங்களே வாங்கினதில் பாருங்கள், இது நம்ம டீமில் ஒருத்தவங்க வீட்டில் வந்து சைக்கிள் வாங்கினது, இது நம்ம பசங்கள் எல்லாமே வாங்கினவங்க எல்லாமே அவங்க ஃபோட்டோஸ் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க, இது எல்லாமே 100 ரூபீஸ்க்கு வாங்கினது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு தான் பசங்க இருக்காங்க, நம்ம மட்டும் இல்லை. நம்ம நீங்கள் வார ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங்னு ஈரோடு செக் பண்ணால் நிறைய வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன், இந்த பார்த்திங்களாம்மா, இந்த பார்த்திங்கன்னா இப்போ 10,000 ரூபாய் மதிப்பு உள்ள பொருட்கள்லாம் வெறும் 350 ரூபாய். எல்லாருமே வாங்கினவங்க அவங்களோட ரிவ்யூஸ் போட்டுருக்காங்க, இதே மாதிரி உடன் சோஃபா எங்க வீட்டில் நான் எடுத்து உங்களுக்கு போட்டோ நான் போட்டிருப்பேன், ஸ்டேட்டஸ்ல நான் போட்டிருப்பேன், 350 ரூபீஸ்க்கு நான் சோஃபா வாங்கினேன், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குல்லையா, இது எல்லாமே 350 ரூபீஸ்க்கு வாங்கினதான். எல்லாருமே அங்கே வாங்கி அவங்களோட ரிவ்யூஸை போட்டிருக்காங்க பாருங்கள், யாரோ ஒருத்தர் சொல்ல போகிறதில்ல, எல்லோரும் யார் யார் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருமே சொன்ன ஒரு ரிவ்யூஸ் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இது ஒன்றும் தப்பான ஒன்றுலாம் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் 4 பேர் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஸோ அவங்க ஜாயின் பண்ணுறாங்க, தென் நீங்களும் அதே மாதிரி ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க. ஓகே, அவங்களும் இதே மாதிரி ப்ராடக்ட் வாங்க போகிறாங்க, தையல் மிஷின் வாங்க நினைப்பாங்க, அவங்களுக்கு காஸ்ட் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஏன்னா தையல் மிஷின் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு தையல் மிஷின் என்ன வரைக்கும் ஒரு நம்பரும் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு வண்டியில் தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வண்டியில் தான் வந்து கொடுப்பாங்க. கோல்டு காயின் எல்லாமே 916 தான் இருக்கும், 916 கோல்டு காயின் தான் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க, வாங்கினவங்க எல்லாருமே ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இஎம்ஐ எல்லாமே இந்த வீடியோட எண்டில் தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இஎம்ஐ, ஸோ இஎம்ஐயில் ப்ராடக்ட் கொடுக்குறது. ஸோ இது வந்து அந்த கம்பெனிலேருந்து இல்லாமல் நம்ம வந்து அதை கொஞ்சம் ஈஸியஸ்ட் பண்ணி பண்ணுறோம். அதை ஈஸியஸ்ட் மீன்ஸ் என்னன்னா நம்மளுடைய மகிழ்வித்து மகிழ் டீம்லேருந்து நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மகிழ்வித்து மகிழ் டீமில் இப்போ நான் ஏ ப்ராடக்ட் காட்டினா, இது வந்து ஒரு முன்னாடி ஒரு வீடியோ நான் காட்டியிருப்பேன், அதில் ஏ கூப்பன் போட்டிருப்பேன், அந்த பர்டிகுலர்ஸ் ஏ கூப்பன் அஸ் வெல் அஸ் பி கூப்பன் அண்ட் சி கூப்பன். ஸோ இது எல்லாமே இட்ஸ் அ லாங் விஷயம். ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்ல நினைக்கிறேன், கொஞ்சம் லாங்காக இருக்கும்,
ஏன்னா இப்பவே 9 மினிட்ஸ் கிட்டே ஓடிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இஎம்ஐ ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் நான் அடுத்த வீடியோ கொடுக்குறேன், ஏன்னா வந்து கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு அதனால தான். ஸோ சாரி ஃபார் தட். ஏன்னா இஎம்ஐ ப்ராடக்ட் வந்து தெளிவாக செய்யணும், நிறைய பேர் இஎம்ஐயில் வாங்கணும் தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ தெளிவாக நான் சொல்லணும் அது கம்மியாக ஆகும். ஸோ சாரி ஃபார் தட், நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்து இஎம்ஐ பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் ஆரம்பித்தேன். பட் இருந்தாலும் இஎம்ஐ பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் நான் தனியாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.